வணக்கம் தினமலர் ரிவியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளு வெங்கட கிருஷ்ணாவுடைய டைரக்ஷன்லாம் இந்த திரைப்படம் ரெடியாக இருக்கு படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு சின்ன பையன் ஒருத்தான் இருக்கான் அவனை வந்து ஒரு பாதரையார் என்ன பண்ணுறாரு நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மியூஜிஷியன் ஆகணும் அதனால் நான் வந்து இந்த இலங்கையிலேருந்து உன்னை எப்படியாவது லண்டனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறேன் அங்கே போகிற வழியில் அந்த ஒரு சிறுவனை வந்து அங்கே இருக்க அந்த ஆர்மி பீப்புள்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் எந்தளவுக்கு மாறுது அவனுடைய லைஃப்பில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுறான் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கறது என்ன அப்படின்றது பார்த்தினா கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே ஒரு ரெகுலரான ஒரு நார்மலான எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கும் ஆனால் இந்த அகதிகளாக இருக்காங்க தெரியுங்களா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது நம்ம வீட்டில் ஒரு தெருநாய் ஒரு தெரு பூனெல்லாம் இருக்கும் தெரியுங்களா அதெல்லாம் வந்து யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அது கேட்பாரே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்க ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்ற அந்த வலியும் வேதனையும் படத்தோடைய செகண்ட் ஆஃபில் அதுவும் விஜய் சேதுபதி வழியாக சொல்லும்பொழுது கண்டிப்பாக இன்னும் ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுது இதை தாண்டி இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்தோடைய செகண்ட் ஆஃபில் ஒர்க் பண்ண விதம் ஏன்னா ஒரு அரசாங்கத்தால் எந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு அகதியை அனுப்ப முடியும் அவங்க ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஆளுங்களால் அந்த அகதிகளை எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த எல்லா பிரச்சனையுமே ரொம்ப டீடைலாக அலசி ஒரு ஒரு சீனாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க படத்தோடைய செகண்ட் ஆஃபில் மிக முக்கியமாக விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங் அவருடைய அந்த டைலாக் டெலிவரி அப்படின்னு வரும்பொழுது அதுவும் டுவோர்ட்ஸ் த செகண்ட் ஆஃப் உடைய டே கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு லென்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இருக்குது அவருக்கும் ஆடியன்ஸான நமக்கும் அந்த கான்வர்சேஷன் அவருடைய வாயில் அவருடைய அந்த உடல் மொழியில் வரும்பொழுது ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேசினால் ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுங்களா அந்த ஒரு ஃபீலை உணர முடியுது அதே மாதிரி இந்த படத்தோடைய இன்னொரு ஒரு நான் பார்க்கறது நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய மியூசிக் இந்த படத்தில் வந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் இதில் விஜய் சேதுபதியுடைய கேரக்டரே ஒரு மியூசிஷியனாக வரதுனால இந்த படத்தோடைய இன்னொரு ஹீரோவாகவே அவர் வராரு அப்படி இருக்கும்போது அவருடைய மியூசிக் மிகப்பெரிய அளவில் இருக்கும்ல கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர பாடல்களும் சரி அந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப அழகாக அதை கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருந்தார் அதே மாதிரி படத்துடைய இருக்கட்டும் எடிட்டராக இருக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க பட் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஏன்னா எதுக்காக இந்த விஷயங்கள் நடக்குது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர நான் லீனியரான ஒரு கட்ஸை கொடுத்துட்டு படத்துடைய செகண்ட் ஆஃப்குள்ளே தான் அவங்க கதைக்குள்ளேயே வராங்க எப்பவுமே நான் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக இருக்கும்பொழுது எனக்கு என்னென்னா என்னுடைய டைம் அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன் அந்த வகையில் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபாக பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆஃபில் அவங்க என்ன பெருசாக சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்துடைய ரெண்டாவது மைனஸ் பாயிண்டாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அகதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பார்த்துரும் அதுலேருந்து இந்த படம் என்ன புதுசாக பண்ணியிருந்துச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஒரே ஒரு தான் டுவர்ட்ஸ் த எண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயம் கன்வே பண்ணுறாரு இது வரைக்கும் வந்த எல்லா படங்கள்லேயுமே வந்து அவங்க ரொம்ப ஆணித்தனமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப போல்டாகவும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் அவர் வந்து ஒரு ரெக்வஸ்டாக வைப்பார் என்னென்னா எங்களையும் ஒரு மனுஷனா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது மட்டும்தான் இந்த படத்தோட வேல்யூவாக இருக்குது மற்ற இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு விஷயமே வந்து பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்லா ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு இதை தாண்டி ஒரு ஆக்ஷன் ஹீரோ விஜய் சேதுபதி அவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் நிறைய இடங்களில் ஃபைட் சீக்வன்ஸை கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ஃபஸ்ட் ஆஃபில் எல்லா சீனுமே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு கட் அப்படின்ற பொழுது முன்னாடி அந்த வீ அந்த அந்த ஒரு போர்ஷன் அந்த ஒரு சீன் எடுக்கிறோன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க ஏன்னா எடிட்டில் பண்ணும்பொழுது கட் அப் தான் கரெக்டாக பண்ண முடியும் ஷார்ப்பாக பண்ண முடியும் அந்த ஒரு ஸ்பேஸோடு நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேகான ஒரு ஃபீல் இருக்கும் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ பார்க்கும்போது எனக்கு நிறைய சீனில் எல்லா சீனுமே அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஒரு மாதிரி லேகான ஒரு ஃபீலில் போயிட்டே இருந்துச்சு அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அதை தாண்டி இந்த படம் எடுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுச்சு அப்படின்றாங்க அதையுமே நம்மளால உணர முடியுது பட் இந்த படம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தால் இது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மாதிரி நீங்கள் கேட்கலாம் பட் அந்த மாதிரி எதுவும் மாறி இருக்காது பட் விஷுவலாக ஒரு படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும்ல அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது இது ரொம்ப பழைய படம் ஒரு எயிட்டிஸ் செவன்டிஸ் படங்கள்லாம் திடீர்னு கலரில் மாத்திரம் ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுங்களா இது பழைய படம்ன்ற ஃபீலில் இருக்கும் ஆனால் அது கலரில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை இருந்துச்சு அதுவுமே இந்த படத்தோடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இதெல்லாம் தான் இந்த படத்தோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸாக நான் பார்க்கறது இதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதிரின் டடாபாபாய் சொல்லிங்க நான் பிரவீன் கே எஸ் பாய்